ஓகே, முதல்ல சொல்ல வேண்டியதானே, நான் ப்ரிப்பேராக வந்திருப்பேன் அல்லவா? சரி ஓகே, போட்டோ எடுங்க, வீடியோ எடுத்து தாங்க, ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்து கொடுங்க. ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ரஜி ரஜி, ஓகே வீடியோ கொடுங்க. கணேஷன் ஞாபகம் இருக்க, ஆனா வீடியோ கொடுங்க. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரெஜினா விஜய் பேசுகிறேன். செம்பியன் மாதேவி அப்படிங்கிற ஒரு மூவியில் வந்து நான் ரெண்டாவது ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ரொம்ப அழகான ஒரு லவ் சப்ஜெக்ட், கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரெண்டு கதைகள் வந்து அதில் வந்து ட்ராவல் ஆகுது, என்னோடய ஸ்டோரியும் அப்புறம் அவங்களோட ஸ்டோரி, ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி வந்து நட்பு வட்டாரத்து மூலமாக தான் இந்த படகு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது, அவ்வளோதான். என்ன படம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறீங்களா? ஸோ நான் வந்து இப்போ வந்து யோகி பாபு சாரோட பேரா ஒரு மூவி ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒன் ஆஃப் த பர்சனா. ஸோ ரெண்டாவது வந்து பிரஜன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு படங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ என்னுடைய நேட்டிவ் வந்து தூத்துக்குடி. தூத்துக்குடியில் ஒரு நார்மலாக ஒரு பர்சனாக வந்து ஒரு விஜேவை ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சேட்டலைட் வெளிச்சம் டிவி அந்த மாதிரி தமிழ் டிவி ஒன் ஆஸ் கேப்டன் இந்த மாதிரி சேனலில் ஒர்க் பண்ணேன். ஆஃப்டர் வந்து என்னோட கரியர் 2015 நான் வந்து சீரியல் அண்ட் மூவி அண்ட் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ கமிங் சோன் ரெண்டாவது கம்பேக் கொடுத்துருக்கேன் லாக்டவுனுக்கு அப்புறம். இப்போதான் இந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சீக்கிரமாக கமிங் சோன் தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.